குட் மார்னிங் டு ஆல். நம்ம இந்த வீடியோவில் இந்தியன் பெனல் கோட்டில் செக்ஷன் 332 பற்றி பார்க்கலாம். இந்த செக்ஷன் 332 இந்தியன் பெனல் கோட்டில் ஒரு அரசாங்க ஊழியர் பணி செய்யும்போது அந்த பணியை அந்த அரசாங்க ஊழியர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அதை தடுத்து அவர் காயத்தை ஏற்படுத்தினாங்கன்னா அவருக்கு என்ன தண்டனை அப்படின்ற விஷயத்த இந்த செக்ஷன் 332 சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அது மாதிரி பண்ணால் அந்த காயம் ஏற்படுத்தின நபருக்கு 3 வருஷம் சிறை தண்டனை, அப்புறம் அபராதம், அப்படி இல்லைனா ரெண்டுமே சேர்த்து 3 வருஷம் சிறை தண்டனை அபராதம் ரெண்டுமே சேர்த்து விதிக்கலாம் அப்படின்ற ப்ரொவிஷன்ஸை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த செக்ஷனுக்கு கீழே தண்டனை தரணும்னா மொத்தம் 4 விஷயம் இருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயமா அக்யூஸ்ட் ஒரு நபரை தாக்குறாருன்னா அந்த தாக்கப்பட்ட நபர் இல்லை காயம் அடைஞ்ச நபர் கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கணும், அப்படி இல்லைனா ஒரு அரசாங்க ஊழியராக இருக்கணும். ரெண்டாவது அக்யூஸ்டுக்கு இன்டென்ஷன் இருக்கணும். என்ன இன்டென்ஷன் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்டென்ஷன் இருக்கணும். மூணாவது இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் இருக்கார்ல அவர் டியூட்டியில் இருக்கணும், அதே மாதிரி அந்த டியூட்டியில் அவர் கடமையை செய்யும்போது தாக்கினா மட்டும்தான் இந்த செக்ஷனுக்கு கீழே தண்டனை தர முடியும். நாலாவது அது மாதிரி தாக்கப்பட்ட கவர்மெண்ட் சர்வெண்ட் அவருக்கு ஏதாவது டிசீஸ் வந்திருக்கணும், அப்படி இல்லை அவருக்கு ஏதாவது வந்து உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கணும், அப்படி இல்லை அட்லீஸ்ட் அவருக்கு வந்து ஏதாவது உள்காயங்களாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 4 விஷயம் நடந்தால் மட்டும்தான் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி அவருக்கு 3 வருஷம் வரை சிறை தண்டனை தரலாம், அதே மாதிரி அவருக்கு அபராதமும் விதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அடித்தாலும் இந்த செக்ஷன் 332 கீழே வராது. அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அவர் வேலையில் இருக்கும்போது ப்ரைவேட் ரீசனுக்காக, அதாவது வந்துட்டு அவரோட தனிப்பட்ட பகையின் மூலமாக யாராவது வந்து இவர் கவர்மெண்ட் வேலையில் இருக்கும்போது அவரோட பணியை செய்யும் போது அடித்தாங்கன்னா அப்போ செக்ஷன் 332 கீழே கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஐபிசியில் இருக்க மற்ற செக்ஷனில் ஃபைல் பண்ணலாம், அது ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் இந்த செக்ஷன் 332 கீழே அட்ராக்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பீனல் கோடில் செக்ஷன் 21 கீழே டிஃபைன் பண்ண போர்ஷன்ஸ் மட்டும்தான் வருவாங்க. இப்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார், அவர் கூட இந்த ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸ்னு சொல்லிட்டு வச்சுட்டு தெரிஞ்சிட்ருப்பாங்க, வண்டியை மடக்கத்துக்கு பாடி கார்டு மாதிரி கூட வச்சுட்டு தெரிஞ்சிருப்பாங்க. இப்போது அவரை வந்து போட்டோ அடித்தா இந்த செக்ஷனுக்கு கையில் அட்ராக்ட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. இந்த எடுபிடிங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் சம்பளம் வாங்காமல் ப்ரைவேட்டாக வந்து சம்பளம் வாங்கிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து வேலை செய்கிறவங்க இது மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த செக்ஷனுக்கு கீழே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார், அவர் கண்ணும் நடியதோ தப்பு நடக்குது, அக்யூஸ்டாக அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் கொண்டு வரதுக்கு போகிறாரு. அக்யூஸ் என்ன பண்ணுறான், இவரை தள்ளி விட்டு கத்தியத்து குத்திடுறான், குத்திட்டு அவன் எஸ்கேப் ஆயிடறான். அப்போது இந்த செக்ஷன் 332 கீழே வரும். ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு டியூட்டியை பண்ணுறதுக்கு போகிறாரு, அவர் டியூட்டி என்ன, அந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் அவர் அது. பட் ஏன்னா இந்த அக்யூஸ் என்ன பண்ணுறான், கஸ்டடிக்கு நான் வரமாட்டேன், என்னை நீ கஸ்டடியில் எடுக்க முடியாது, நான் உங்கள் இடம் தப்பிச்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பாதிக்கிறான். ஸோ அப்போ இந்த செக்ஷன் 332 கீழே வரும். ஒரு கேஸ்லாம் ஒன்று இந்த செக்ஷன் 332 கீழே பார்க்கலாம். இந்த கேஸ் வந்து மதுதாஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இந்த கேஸோட டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் தேவைப்பட்டால் படித்து பாருங்கள். இந்த கேஸில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்கார், அவர் வந்து 8வது வகுப்பு பசங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போது இந்த பெட்டிஷ்டன் மதுதாஸ் என்ன பண்ணுறாரு, அவர் பையனை கூட்டிக்கிட்டு அந்த 8th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் வாசலில் வந்து நிற்கிறாரு. நின்றுட்டு ஹெட்மாஸ்டர் பிடிச்சி அசிங்கசியமாக திட்டுறாரு. மற்ற டீச்சர்ஸ்லாம் வந்து என்ன சார் ஏன் என்ன ஆச்சு ஏன் இது மாதிரி வந்து திட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மற்ற டீச்சர்ஸும் இவர் அசிங்கசியமாக திட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹெட்மாஸ்டர் வந்து கிளாஸை விட்டு வெளில வந்து என்ன பிரச்சனை வாங்க உட்காருங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதுதாஸை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்பயும் சும்மா வரல, கத்திக்கிட்டே போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹெட்மாஸ்டர் உட்கார வச்சு இவர் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டவுடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, என் பையன் வந்து ஸ்கூலில் தான் 5வது படிக்கிறாரு, என் பையன் வந்து பாத்ரூம் வந்திருக்கு, டீச்சர்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காரு, டீச்சர் சரி போயிட்டு வா அப்படின்னு இருக்காங்க, இவர் ஸ்கூலை விட்டு வெளில போயிட்டாரு, அதனால் போட்டு என் பையனை போட்டு அடியன்னு நினச்சிட்டாங்க, என் பையனை அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் என் பிடிச்சி கற்றுக்கிறது கத்தியிருக்காரு. ஸோ ஹெட்மாஸ்டர் எவ்வளோ சமாதானம் பற்றி பார்த்துருக்காரு. பட் ஆனால் அந்த மதுதாஸ் வந்து சமாதானமாகலை. இது நடுவில் வந்துட்டு அவரோட சொந்தக்காரங்க கூட ஒரு 2 பேர் வந்திருக்காங்க, அவங்கள வந்து ஸ்கூலில் அசிங்கசியமாக திட்ட ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதனால் இந்த ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு.
இது மாதிரி நாங்கள் வந்து பாடம் எடுத்துட்டுக்கோம், அப்போ வந்து இது மாதிரி வந்து நான் அசிங்கசியமாக திட்டுறாங்க, என் ஸ்கூலே இல்லை எல்லாரையும் திட்டாங்க, எங்களை வந்துட்டு எங்களை டியூட்டியை செய்ய ஓட்டல அப்படின்ற மாதிரி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்பாட்டுக்கு வராங்க, இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஸ்டேஷனில் நிற்க வச்சிடறாங்க. நிற்க வச்சுட்டு இந்த செக்ஷன் 332 கீழே கேஸ் ஃபைல் பண்ணிடுறாங்க. ஸோ மேஜிஸ்ட்ரேட்டும் இருக்க விட்னஸ் எல்லாமே பார்த்துட்டு இவங்க வந்து குற்றம் செஞ்சது நிர்மாணம் ஆயிடுச்சு, என்ன தான் ஒரு ஸ்கூலில் இருந்தாலும் அந்த பையனை அடிச்சிருந்தாலும் தப்பு தான் அது, பட் ஆனால் நீங்கள் போய் ஒரு ஹெட் மாஸ்டர் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் எல்லாமே மாணவர் முன்னாடியே அசிசமாக திட்டின தப்பு அப்படின்ற மாதிரி இந்த கேஸில் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்றாங்க. இவங்க ரிவிஷன் வரையும் போய் பார்த்தாங்க இந்த கேஸில், இந்த மதுதாஸ் இருக்கார்ல ரிவிஷன் வரையும் ஹைகோர்ட்டில் போய் பார்த்தாரு, பட் ஆனால் ராஜஸ்தான் ஹைகோர்ட்லாம் சொல்லிட்டாங்க நீங்கள் பண்ண தப்பு, படிக்கிற இடத்துல போய் அது மாதிரி பேசுனது தப்பு அப்படின்ற மாதிரி இந்த கேஸில் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. இந்த கேஸோட விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் தேவைப்பட்டால் படித்து பாருங்கள். ஸோ இந்த செக்ஷன் 332 சொல்லப்பட்டிருக்க முக்கியமான விஷயம் இதுதான். நான் ஏதாவது விஷயத்தை விட்டுட்டாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன் லிசனிங், தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் வாட்சிங்.